நடப்பு நிகழ்வுகள். ஏப்ரல் 12, 2019. அமிர்தசரஸில் ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தின் நூற்றாண்டை நினைவு புகைப்பட கண்காட்சி. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நூற்றாண்டின் நினைவு தினத்தின் ஒரு பகுதியாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பிராந்தி அவுட்ரீச் பணியகம் சண்டிகரில் ஏப்ரல் 11 - 13, 2019 வரை 3 நாள் புகைப்பட கண்காட்சியை அமைத்துள்ளது. ஜாலியன் வாலாபாக் கண்காட்சிக்கு சுதந்திர போராட்டத்தின் புகைப்பட கண்காட்சி என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் நீண்டகால தாமதம் காரணமாக என்ரான் டாபோல் வழக்கை தள்ளுபடி செய்தது. அமெரிக்காவின் என்ரான் மற்றும் அதன் கூட்டு நிறுவனமான டாபோல் பவர் கார்பரேஷன் மூலமாக மகாராஷ்டிராவில் டாபோல் மின் திட்டம் 1996 நிறுவப்பட்டது. என்ரான் நிறுவனம் ஊக்குவித்த போல்மின் ஆலை அமைப்பதில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கான நீதித்துறை விசாரணை வழக்கு 17 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்ததால் உச்சநீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்தது. ரிசர்வ் வங்கி விகித குறைப்பு அடமான விகித உயர்வை தடுக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய வட்டி விகித குறைப்பு நிதியளிப்பு செலவினங்களை ஈடுகட்ட உதவுகிறது. மேலும் இந்த ஆண்டு அடமான விகிதத்தை உயர்த்துவதற்கும் குடியிருப்பு அடமான பாதுகாப்பு பத்திரங்கள் ஆகியவற்றுக்கும் நேர்மறையான கடனாகவும் உள்ளது என்று மதிப்பீட்டு நிறுவனம் மூடிஸ் கூறியது. ஆசிய பசிபிக் நாடுகளில் பெங்களூரு மிகப்பெரிய அலுவலக சந்தையாக உள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு சந்தையாகவும் மற்றும் ஆசியா பசிபிக் பகுதியில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு சந்தையாகவும் பெங்களூரு விளங்குகிறது. இந்தியாவில் சிலிக்கான் பள்ளத்தாக்கு எனப்படும் பெங்களூரு 11.6 மில்லியன் சதுர அடியில் வலை அடிப்படையிலான வேலைவாய்ப்பு சந்தையை கொண்டுள்ளது. இஸ்ரேலின் சந்திரன் மிஷன் தோல்வி. சந்திரனுக்கு செலுத்தப்பட்ட முதல் தனியார் நிதியளிக்கப்பட்ட இஸ்ரேலின் பேரஷீட் விண்கலம் தனது பயணத்தின் கடைசி கட்டத்தில் விபத்துக்குள்ளானது. இதற்கு முன் அமெரிக்கா, முன்னாள் சோவியத் ஒன்றியம் மற்றும் சீனா ஆகியன மட்டும் இதை சோதனை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சரஸ்வதி சம்மன் 2018. தெலுங்கு கவிஞர் கே சிவா ரெட்டி 2018 புகழ்பெற்ற சரஸ்வதி சம்மன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தோ சிங்கப்பூர் கூட்டு பயிற்சி போல்டு குருஷேத்ரா. 12வது இந்தியா சிங்கப்பூர் கூட்டு ராணுவ பயிற்சி ஏப்ரல் 11, 2019 அன்று பாபினா ராணுவ நிலையத்தில் நிறைவுற்றது. டாக்டர் பீமாராவ் அம்பேத்கரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உரைகளின் புத்தக தொகுப்பு. பிரசார் பாரதி தலைவர் சூரிய பிரகாஷ் புதுடில்லியில் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உரைகள் என்ற கையேட்டை வெளியிட்டார். இந்தியா நெதர்லாந்து இருதரப்பு அரசியல் மற்றும் பொருளாதார உரைகளை வலுப்படுத்த உறுதியெடுத்துள்ளது. இந்தியாவும் நெதர்லாந்தும் ஐக்கிய நாடுகள் சபையிலும் மற்றும் ஏனைய சர்வதேச அரங்கிலும் ஒத்துழைப்பை அதிகரிப்பது பற்றியும் மேலும் இருதரப்பு அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தும் வழிகளை பற்றியும் விவாதித்தன. இந்த ஆண்டு அக்டோபரில் புதுடில்லியில் நடைபெற உள்ள சிஏஐ டிஎஸ்டி டெக் சம்மிட்டின் 25வது பதிப்பில் நெதர்லாந்து பங்குதாரராக பங்கேற்பதை இந்தியா வரவேற்றுள்ளது. சூடான் அதிபர் ஓமர் அல் பஷீர் கைது செய்யப்பட்டார். 30 ஆண்டுகளாக சூடானை ஆட்சி செய்த ஜனாதிபதி ஓமர் அல் பஷீர் ராணுவத்தின் ஆட்சி கவிழ்ப்பில் கைது செய்யப்பட்டார் மற்றும் 2 கால ராணுவ ஆட்சிக்கு பின் தேர்தல் நடைபெறும் என சூடான் ராணுவம் அறிவித்துள்ளது. 2003 தொடங்கிய கிளர்ச்சியின் போது இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பால் பஷீர் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அபுதாபி சர்வதேச புத்தக கண்காட்சி ADIBF 2019. இந்த மாதம் 24 முதல் 30 வரை நடைபெறும் அபுதாபி சர்வதேச புத்தக கண்காட்சியில் ADIBF 2019 இந்தியாவை கௌரவ விருந்தினராக UAE அறிவித்துள்ளது. இந்த கண்காட்சி ஐக்கிய அரபு நாடுகளின் வளமான பாரம்பரியத்தை முன்னிலைப்படுத்தி அதன் நம்பகத்தன்மை, நவீனத்துவம், கலாச்சாரம் மற்றும் இலக்கிய வெளியீட்டை வெளிப்படுத்துகிறது. இந்திய பெண்கள் ஹாக்கி அணி மலேசியா தொடரை 4-0 என்ற கணக்கில் வென்றது. கோலாலம்பூரில் நடந்த இரு அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகளில் இந்திய பெண்கள் ஹாக்கி அணி மலேசியாவை 4-0 என்ற கணக்கில் வென்று தொடரை கைப்பற்றியது. தீபா மாலிக் நியூசிலாந்தின் பிரதமர் சர் எட்மண்ட் ஹில்லாரி பெல்லோஷிப் விருதை வென்றார். ரியோபாரா ஒலிம்பிக்ஸ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் தீபா மாலிக் ஊக்கப்படுத்தும் சாதனைகள் என்னும் அங்கீகாரம் பெற்ற நியூசிலாந்து பிரதம மந்திரி சர் எட்மண்ட் ஹில்லாரி பெல்லோஷிப் விருதை வென்றார். 48 வயதான தீபா 2016 ரியோபாரா ஒலிம்பிக்ஸ் போட்டியில் குண்டு எறிதலில் வெள்ளி பதக்கம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லி வெப்சைட்டோட லிங்க் இருக்கு. அதுல போய் தினசரி நடப்பு நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.